சென்னை மதுர வாயிலில் மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தியை காட்டி செயின் பறித்த சம்பவம் நடந்து அதே தெருவில் சாலையில் நடந்து சென்ற இளைஞரிடம் செல்போன் பறித்த சம்பவம் நடந்துள்ளது. அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. செல்போனை பறித்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சிட்டாய் பறக்கின்றனர் குற்றவாளிகள். செல்போனை பறிகொடுத்தவர்கள் பின்னாலேயே ஓடி வருகின்றனர். சென்னை மதுரவாயலில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. குற்றவாளிகள் சிக்குவார்களா? சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரத்தில் பவித்ரா என்பவர் ஒரு வீட்டில் மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார். வெள்ளி நண்பகல் அந்த சென்டருக்குள் சென்ற இரண்டு இளைஞர்கள் அங்கிருந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து 4 சவரன் நகைகளை பறித்தனர். அந்த பெண் கூச்சலிடவே வாசலில் காத்திருந்த 3 இளைஞர்கள் தப்பிச் சென்றனர். நகை பறித்த 2 இளைஞர்கள் தப்ப முயன்றபோது பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த வழக்கில் 20 வயதான ரிஷி, 19 வயதான சரவணன், 21 வயதான சந்தோஷ்குமார் ஆகிய 3 பேர் கைதாகினர். இந்த பதற்றம் தணிவதற்குள் சம்பவம் நடந்த அதே தெருவில் சனிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர்களிடம் செல்போனை பறித்து தப்பிச் சென்றுள்ளனர். செல்போனை பறிகொடுத்த இளைஞர்கள் மர்ம நபர்களை விரட்டிச் சென்றும் பலனில்லை. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. அந்த பகுதியில் காவல் சாவடி அமைக்கப்பட்டிருந்தும் குற்றங்கள் தடையின்றி நடப்பதாகவும் பாதுகாப்பு தேவை எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுதியில் அந்த மாமுருகன் கோயில் தெருவில் வந்து அடிக்கடி செல்போன் திருட்டு வழிபறி மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுத்து எங்கள் புகாரின் அடிப்படையில் ஒரு போலீஸ் பூத்தும் அவங்க மாமுருகன் கோயில் பக்கத்தில் போட்டு கொடுத்தாங்க. நிறைய கேமராலாம் போட சொன்னாங்க. கேமராலாம் ஒரு 20 கேமரா மேலே நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் சார்பிலெல்லாம் போட்டோம். அதே ரோட்டில் தொடர்ந்து 2 நாளாக அதே மாதிரி சம்பவம் நடந்துகிட்ருக்கு. பொதுமக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்போ நடந்து போகிறதுக்கு, செல்ஃபோன் பேசிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. லேடிஸ் தெருவில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போ எதாவது கட்டி காமிச்சு யாரும் மிரட்டவங்களோ இன்னும் எதாவது பிடிக்கிறவங்களோ இன்னும் பயமாக இருக்குது. தெருவில் நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் வந்து ரொம்ப நடமாடவே முடியல. பைக்கில் வராங்க, செயின் ஆற்றுட்டு போயிடுறாங்க. பைக்கில் வராங்க, நடந்து போக முடியல. ஒரு பாதுகாப்பும் இல்லை. பொம்பளைங்க நடமாறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மசாஜ் சென்டர் வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தது போல் இந்த சம்பவத்திலும் வழக்கிலும் கைது செய்வார்களா?